இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப காமனான டாப்பிக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் இருக்குது. சி, நான் டி நகரில் ஒரு பிஜியில் தங்கி இருக்கும்போது ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் ஜிம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தில் வந்து பயங்கரமாக போய் என்கொயர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 10,000 ரூபாயை போய் கட்டிட்டு வந்து நான் இனிமேல் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு பொண்ணு ஷிஃப்டில் இருப்பாங்க அந்த பொண்ணு. ஸோ அவங்க வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வந்தால் கூட அவங்க வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா நானும் பார்த்துருக்கேன், சரியா? ஸோ அந்த நேரத்தில் கூட ஷீ டஸ் தட் எக்ஸசைசஸ் அந்த ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாம் வந்து அந்த நடு ஹாலில் வந்து ஒரு மேட்டை போட்டு உட்காந்து பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க வேறு எந்த ஜிம்முக்கெலாம் போக மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒரு செஷன் ஆஃப் யோகா பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஓகே, சி, இந்த மெம்பர்ஷிப் போய் வாங்கிட்டு வந்த பொண்ணு வந்து முதல் மாதம் மட்டும் போனாங்க. நாங்கள் அப்போமே சொன்னோம் இப்படி தான் நடக்கும்னு, ஆனால் அதுக்கப்புறம் அது பக்கமே போல. பட் இந்த பொண்ணு வந்து ஷீ வாஸ் கண்டினியூஸ்லி டூயிங் த ஸோ மச் கன்சிஸ்டன்சி அண்ட் ஷீ இஸ் வெரி பர்சிஸ்டன்ட் இன் ஹர் எஃபர்ட்ஸ். ஸோ இது ரெண்டு கேட்டகரியிலையும் சேராது தான் நான் வந்து ஜஸ்ட் பார்க்குற கேட்டகரி, இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ டிசிப்ளின் இஸ் சச் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் ஆர் லைஃப். இது நம்ம ஸ்கூல் காலேஜில் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரு வார்த்தை தான், கரெக்டு தானே? டிசிப்ளின்டாக இருக்கணும், எந்தெந்த காரியத்தை எப்பப்போ செய்யணும், எவ்வளோ நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான் டிசிப்ளின். பட் நம்ம ஏஜ் ஆக ஆக, அதாவது வயசாக ஆக, இந்த டிசிப்ளின் எங்கே போகுது? இப்போவும் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு டிசிப்ளின் இப்போவும் தேவை தானே? சரி, சிம்பிளாக சொல்லணும்னா டே டு டே லைஃப்பில் வந்து நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் லைஃபுக்கு அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் டிசிப்ளின்டா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சீரீஸ் பார்க்குறீங்க, ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி ஒரு சீரீஸ் பார்க்குறீங்க. ஒரு எபிசோட் முடித்த உடனே பெட்டியை மூடிட்டு போய் தூங்க போகிறீங்களா, இல்லை எபிசோட் மேலே பார்க்குறீங்களா? அதே மாதிரி 3-4 வருஷம் வாங்கின ஒரு ஃபோனை மாடலோட சாட்டிஸ்ஃபைடாக அதுவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? பெருசாக சேலுன்னு பார்த்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து நம்மளுக்கு தேவையில்லைனா அது வாங்காமல் இருக்கோமா? அதே மாதிரி சாப்பிடும்போது டிவி பார்க்க வேண்டாம்னு வீட்டில் சொன்னாலும் 1 நாள் ஓகே 2 நாள் ஓகே, பட் 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காக தட்டு தானாகவே டிவி கிட்ட போகுதே, அப்போது டிசிப்ளின் இருக்கா இல்லையான்னு தெரியல. போதும்பா உன்னோட எக்ஸாம்பிள்ஸ். சரி, எனக்கு டிசிப்ளின் இல்லை, அதனால் என்ன பாதிப்பு வரும்? ஃபர்ஸ்ட் திங், டெசிஷன் மேக்கிங் நம்மளுக்கு சரியாகவே வராது. அதாவது நம்ம என்ன ஒரு டெசிஷன், சின்னதோ பெருசோ எது எடுத்தாலும் நம்ம மூட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் நம்ம டெசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுமா? மனம் போன போக்கில் போகிறது, அது தப்பு தானே? ரெண்டாவது, நமக்கு குட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு பூராவும் பேட் ஹேபிட்ஸ் தான் இருக்கும், யார் ஒருத்தங்களுக்கு டிசிப்ளின் இல்லையோ. அதே மாதிரி நம்மளுக்கு எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கவே முடியாது. சில டைம்ஸ் மோட்டிவேஷன் இருக்கும், அந்த அண்ணாசால எவ்வளோ 1 ரூபா அதை நான் அப்படியே வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சில டைம் ரொம்ப டீமோட்டிவேட்டடாயிருமோ. பட் டிசிப்ளின்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனே தேவை கிடையாது. ஹைஸ் லோஸ் எல்லாமே அவங்க ரொம்ப பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக ஹேண்டில் பண்ணுவாங்க. 4வது பாயிண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது, நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்ன செஞ்சோன்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் டைம் க்ரியேட் பண்ணி அவங்க ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் செட் பண்ணுறனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களால அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும் அதே 24 மணி நேரத்தில். ஸோ இதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட். இது எல்லாத்த விட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, டிசிப்ளின்டாக இருக்கிற ஒரு பர்சன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டிசிப்ளின்டாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க செய்கிற எல்லா காரியத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக, சிஸ்டமேட்டிக்காக, டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தோடு ஆரம்பிங்களே, இந்த விஷயத்த நான் வந்து பக்காவாக செய்யணும், டிசிப்ளின்டாக ஒவ்வொரு நாளும் தவறாமல் கன்சிஸ்டண்ட்டாக நான் செய்யணும்னு பண்ணிங்கன்னா, ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் யூ வில் டேர்ன் ஆஸ் அ நியூ பர்சன். நீங்களே ரொம்ப டிசிப்ளின்டான பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறிடுவீங்களா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் ஒரு புது மனிதனாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நாளைக்குலேருந்து ஏதாவது ஒரு சின்ன வேலையை எடுத்து அதை டெய்லி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களோட டிசிப்ளின்டு அப்ரோச்சுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன் தேட் நோட், ஐ எம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.